அஸ்லாம் வலைக்கா வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம இட்லி மாவு தோசை மாவு இல்லை அப்படின்னா டக்குனு செய்யக்கூடிய ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தோசை என்னன்னா சேமியா ரவ தோசை தான் பார்க்க போகிறோம் நல்ல கிறிஸ்பாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதுக்கு வந்து சைடு வந்து கார சட்னி தேங்காய் சட்னி புதினா சட்னிலாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு தக்காளி சட்னி நல்லா இருக்காது இதுல நம்ம தக்காளி சேர்க்க போகிறனால தக்காளி சட்னி இதுக்கு நல்லா இருக்காது நல்லா கிறிஸ்பாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க இது எப்படி போகலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் சேமியா எடுத்திருக்கேன் நான் அன்றைக்கி எடுத்திருக்க சேமியா என்ன அப்படின்னா கோதுமை சேமியாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் சேமியா கூட எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் குண்டாக இருக்கும் அதனால தோசை வயதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் பொடியான சேமியாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா தோசை வந்து சீக்கிரமாக வந்துடும் எந்த மாதிரி நீங்கள் சேமியாக எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தோசை வேகிற டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அவ்வளோதான் இது நல்லா வறுக்கணும் நல்லா வாசம் வரைக்கும் நல்லா வறுக்கணும் வர்றதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இப்போது நல்லா வறுப்பட்டுருச்சு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கலாம் ஒரு ப்ளேட் எடுத்திருக்கேன் இதை நான் மாற்றிக்கிறேன் மாற்றியாச்சு இது தனியாக இருக்கட்டும் அதே பேனை அடுப்பில் வச்சுக்கலாம் பாருங்கள் இது இருக்கட்டும் இது கொஞ்சம் ஆறணும் இல்லையா இது இருக்கட்டும் இப்போது அதே பேன்லேயே நம்ம எந்த கப்பில் நம்ம வந்து சேமியாக எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடியான ரவை எடுத்திருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம் இந்த ரவையும் நம்ம உப்புமாக்குலாம் எப்படி வறுப்போம் அதே மாதிரி வறுக்கணும் கரு எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது ஆனால் நல்லா வாசம் வரணும் அது நல்லா வறுத்துக்கோங்க வர்றதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ர வந்து நல்லா வறுப்பட்டுச்சு நல்லா வாசம் வருது கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகிற பாருங்கள் இதை நம்ம தனியாக எடுத்துச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பழுது தக்காளி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் உள்ள தக்காளி மூணு எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணி மிக்சி ஜாரில் நான் சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் மூணு வர மிளகா எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏதாப்பில் இது வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்தாச்சு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஐயோ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இது இருக்கட்டும் இதோட நம்ம வறுத்து வச்சிருந்தாலே ரவ அதை நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் ரவை அதையும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி செத்துக்கலாம் தண்ணி செத்துட்டு நம்ம அரைக்க போகிறோம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போவே கொஞ்சமாக செத்தா போதும் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தடலாம் அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் எந்தளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே அரைப்பட்டுறணும் இப்போது கொஞ்சம் மிக்ஸ் ஜாலியில் தண்ணி சேர்த்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இந்த தண்ணியும் சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்க்கலாம் இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் உள்ள வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல பொடியாக அதை நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இதோட நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தேன் சேமியாகவும் சேர்த்தாச்சு இதில் நீங்கள் கொத்தமல்லி சேர்க்கலாம் சேர்க்கலாம் நான் சேர்க்கல வேணுமா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விடலாம் சேமி வந்து நல்லா ஊறணும் நான் எடுத்துருக்க சேமியை பார்த்தா நல்லா குண்டான சேமியா அதனால கொஞ்சம் ஊறதுக்கு டைம் எடுக்கும் நீங்கள் பொடியான சேமியை எடுத்துருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ஊறிடும் எப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டேன் இப்போ நல்லா விட்டதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷமாவது ஊறணும் நான் இருபது நிமிஷத்தில் செக் பண்ணும்போது இன்னும் ஊரில் அதனால ஆனால் நான் பத்து நிமிஷம் வச்சுட்டேன் ஏன்னா குண்டான எடுத்ததுனால அதனால் வந்து எனக்கு வந்து அரை மணி நேரம் ஆச்சு உங்களுக்கு வந்து நார்மல் இருந்துச்சு அப்படின்னா இருபது நிமிஷம் தாராளம் போதுங்க இப்போது சேமியாக பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது பார்க்கும்போது தெரியுது இப்போது நமக்கு நல்லா ஊறிடுச்சு இப்போது மா வந்து ரொம்ப திக்காக இருக்குல்லையா ஆனால் தண்ணி செத்துக்கலாம் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு ரவை தோசை பதத்தில் தாங்க இருக்கணும் அப்போ தான் நமக்கு தோசை வந்து நமக்கு நல்லா சுட வரும் இதுக்கடுத்து நம்ம வந்து கோதுமை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்க்க போகிறோம் ஏன் கோது சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு தோசை சுடும்போது போது சேர்க்கல அப்படின்னா பிஞ்சு போயிடுது அதனால தான் இப்போ வந்து கோதுமைவு சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் நான் சொன்ன மாதிரி ரவை தோசை பார்த்துக்கு மாவு வந்து கரைச்சிக்கோங்க மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் அடுப்பில் வந்து தோசை வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் தழிக்கலாம் டிஷ்யூ வச்சு தடவையாச்சு தோசைக்கெல்லாம் நல்லா சூடாகவே இருக்குது இப்போ நம்ம தோசை விட ஆரம்பிச்சிடலாம் எப்படி நம்ம ரவை தோசைலாம் சுடுவோம் அதே மாதிரிதான் இதுக்கும் நம்ம சுடணுங்க நல்லா கலந்து விட்டுட்டு மாவு வந்து இந்த மாதிரி சேர்த்தா போதும் சேர்த்தாச்சு இப்போது என்ன சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இது நல்லா வேகட்டும் வேணதுக்கப்புறம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் தோசை நல்லா வெந்துருச்சு இது திருப்பி போடணும் அவசியம் இல்லைங்க இது எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும் நல்லா மொறுன்னு இருக்கும் இது காரச்சட்னி தேங்காய் சட்னி புதினா சட்னிலாம் செம்ம சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு தோசை சுட்டிருக்கேன் இதையும் எடுத்துடலாம் பார்த்து கவனமாக எடுக்கணும் அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி சேமியா ரவை தோசை ரெடி ஆகிடுச்சி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க லைக் பண்ண மறக்காதீங்க அப்போ இந்த வீடியோ வந்து இந்த நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்